என்ன சாரே ரித்திக் சாப்பிட்டாச்சா? சின்ன பையன், பத்திரமா பாத்துக்கோ. இல்ல, அப்ப ஏதோ ஒரு வேகத்துல நீங்க யாருன்னு தெரியாம காலன்னா அப்படி பண்ணிட்ட, என்ன மன்னிச்சிடுங்க. என் பர்சனல் இமேஜுக்காக என் ஃபேமிலி அஃபெக்ட் ஆகுறது நான் விரும்பல. இதோட நாம எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது தப்பு தப்பு தப்பு. ஸ்டார்ட்டும் ஸ்டாப்பும் வரமா தான் டிசைட் பண்ணும். அது நீ பண்ணக்கூடாது. தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ, வர்மனோட ஆள கொண்டவன வர்மன் சும்மா விட்டானா? நாளை என் கூட வர்ப்பணம் போயிடும். இதுவே வர்மனோட ஆள கொண்டவன வர்மன் கண்டம் துண்டமா வெட்டிட்டான்னு நியூஸ் போச்சுனா என் பசங்களுக்கு ஒரு பூஸ்ட், இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு டாக். புரிஞ்சதா சாரே? சத்தியமா சொல்றேன் சாரு, நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல. 100% ப்ரொஃபஷனல். இனி அன்னைக்கு மனசிலாகுன பாஷைய பறையா. எல்லா வீட்டிலும் முதல்ல தாத்த தானே சாவாரு. ஆனா அவன் வீட்டுல மட்டும் டிஃபரெண்ட். முதல்ல அவன் பேர, அந்த பேரனோட அம்மா, அந்த அம்மாவோட மாமியார், இந்த மாமியாரோட புருஷன், அதாவது நீ. உன்னை கொல்ல ஒரு நாள் நான் நேர்ல வருவேல, அன்னைக்கு மட்டும்தான் உனக்கு அப்போயின்மென்ட். மனசில் ஆயோ? பை.